வணக்கங்க. நம்ம ஈரோடு ஐஸ்வர்ய கார்ஸ் வந்து நம்ம இந்த வண்டியில போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு ஜிஹெச் ஆப்போசிட் ரோட்ல ஜெம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு நம்மளோட ஆபீஸ். இது வந்து 25 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபீல்டு நம்ம 25 வருஷமா இருக்கோம். அதனால நம்ம கஸ்டமருக்கு என்னால தரமான வண்டியை என்னால எடுத்து தர முடியும். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட கார்ஸ் ஏதோ சேல் பண்றதா இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய கஸ்டமருக்கு என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி அவங்க பிளேஸ்லேயே நம்ம போய் எடுத்திருக்கோம். நிறையா வண்டி அந்த மாதிரி சேல் பண்ணியிருக்கோம். அதனால் உங்கள் சைடில் இருந்து ஏதாச்சும் கார்ஸ் ஏதோ சேல் பண்ணுறதா இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. எனி மாடல் எது வேணுமோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்து நம்ம கொடுக்க முடியும். லோன்ஸும் இருக்குது. அதாவது சிபில் உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் 90 to 99% வரைக்கும் என்னால் லோன் வாங்கி தர முடியும். நம்ம வந்து மார்க்கெட்டில் வண்டி வந்து ஸ்டாப்டு வெஹிக்கிள், அதாவது கம்பெனி எடுத்துட்டாங்க அந்த மாதிரி வண்டி நம்ம எதுவுமே போஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா மக்களுக்கு தெரியாது. கார் வாங்க ஆர்வத்தில் வந்து எடுப்பாங்க, ஆனால் நம்ம வந்து நல்ல வண்டியாக ரீசேல் வேல்யூ இருக்கிற வண்டியாக நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால் என்னோடய கஸ்டமரில் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்மகிட்டயே சேல் பண்ணுறதான் நம்மக்கிட்ட தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம பிராண்டட், நம்ம வந்து ரீசேல் அதிகம் உள்ள வண்டி தான் நம்ம காமிச்சிட்ருப்போம். ரீசேல் இல்லாத வண்டி நம்ம ஒன்றும் கூட இது வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில வண்டி தான் நம்ம வந்து நம்ம போஸ்ட் உங்ககிட்ட போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து இப்போ கஸ்டமர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா தார் இருக்குது, இனோவா இருக்குது, ஃபார்ச்சுனர் இருக்குது. இந்த மாதிரி வண்டி நிறைய கஸ்டமர் சைட்லேருந்து நம்மக்கிட்ட நிறையா வண்டி இருக்குது. அதனால் இந்த வண்டி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதர் பிராண்ட், எனி பிராண்ட்லேயும் எல்லா பட்ஜெட்லேயும் எங்கிட்ட கார்ஸ் இருக்குது. அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா எந்த கார் வேணாலும் என்னோடய 4 நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு எதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பினாவே போதும், எங்கள் ஸ்டாஃபுங்க எல்லாமே ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் பட்ஜெட்டோடு உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு வெளியூர்லேருந்து வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புகிறோம். நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லிட்டு வாங்க, அடுத்தவங்க புக் பண்ணிடுவாங்க. அதனால் சொல்கிறோம், அதனால் தெளிவான வண்டி வேணும். இது வந்து நம்ம அடிப்பட்ட வண்டியோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆன வண்டியோ இது வரைக்கும் நம்ம ஒரு வண்டி நம்ம கொடுத்தது இல்லை. அப்படி அந்த வண்டி இருந்தால் உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 30,000-40,000 செலவு வைக்கும். அந்த மாதிரி கார் நம்மக்கிட்ட இருக்காது. ஜென்ரல் சர்வீஸ் செக்கப், ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற வண்டி மட்டும்தான் இருக்கும். வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி வண்டி தான் நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் ஈரோடு ஐஸ்வர்ய கார்ஸ் நம்பி நீங்கள் வரலாம், நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் கிராண்ட் ஐட்டனுங்க. இது சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓனர் 3 ஓனர் 4 ஓனர் தாண்டிகிட்ருக்கு. ஆனால் இது சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஈரோடு ஐஸ்வர்ய கார்ஸில் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, ஒரு சின்ன ரஸ்ட்டும் கூட ஃபார்ம் ஆகிருக்காது, அந்த மாதிரி வண்டி தான் இருக்குது. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2019 கடைசி 20. சிங்கிள் ஓனரு, கரூர் நம்பரு, வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. எந்த பெயிண்ட் டச்சப்பும் இருக்காது, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. வண்டி எடுத்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. இது பேங்க்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 65 பைசாலேருந்து ஒரு 90% 90 பைசா வரைக்கும் நம்மளால இன்ட்ரெஸ்ட்ல நம்ம ஒரு 90% லோன் பண்ணி தர முடியும். இந்த கிராண்ட் ஐட்டனே பார்த்தீங்கன்னா ஐட்டன் கிராண்ட் ஐட்டனே ஒரு 10 வண்டி இருக்குது. ஒரு 2.5 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட அதிகமான வண்டி இருக்குது. அதனால் இந்த வண்டி ஐட்டன் கிராண்ட் ஐட்டன் யாரோ தேவைப்படுறவங்களா இருந்தால் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் எங்கள் ஸ்டாஃபுங்க அனுப்பி வைப்பாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சுசுக்கியில் இக்னிஸுங்க. மாடல் 2018, சேலம் நம்பரு, 2 ஓனரு. இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர், அதாவது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளியரல், ஒரு டென்ட்டும் கூட நம்மக்கிட்ட பார்க்க முடியாது, அந்த மாதிரி வண்டி தான் இருக்கும். இந்த டோர் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டோர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்களாவே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி வண்டி நம்ம பார்த்து எடுக்க வேண்டாம். காருனாவே ஈரோடு ஐஸ்வர்ய கார்ஸ் தான், அந்த மாதிரி தெளிவான வண்டி தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5,10,000 ரூபா சொல்கிறாங்க. இது பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேக்ஸ் மேலேயே நம்மளால் வாங்கி தர முடியும் லோ இன்ட்ரெஸ்ட்டில். இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, காருனா இந்த மாதிரி தான் எடுக்கணும். இதை பற்றி அதர் டீட்டெயில்ஸ் வேணால் என்னோட பர்சனல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறோம். இது பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டியாகோங்க.
21 நம்பர் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 60 டு 70000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நம்ம சேல் பண்ற வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா அடிபடாத வண்டி தாங்க இது வந்து ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு இதுலயும் ஒரு அவேர்னஸ் வண்டி எடுக்கறவங்களுக்கு ஒரு இது ஒரு பதிவு சொல்லலாம்னு இருக்கேன் இது வந்து ஆக்சிடென்ட் ஆகி இந்த இடத்துல எல்லாம் ஓபன் ஆயிருந்தா இந்த ஸ்டெட் பாக்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிருந்தால் விலை கம்மிதான் கம்பேர் பண்ணாதீங்க பிரைஸ் கம்பேர் பண்ணாதீங்க வண்டி தெளிவான வண்டி வண்டி எடுக்கிறது எடுக்கறா அடிபடாத வண்டி தான் நாம எடுக்கணும் அதுக்கு பல காரணம் இருக்கு இந்த கம்பெனி ஸ்டிக்கரும் கூட ரிமூவ் ஆகல பாருங்க இந்த மாதிரி வண்டி தான் நமக்கிட்ட எப்பயுமே இருக்கு இப்ப 4-5 வண்டி 10 வண்டி காமிச்சிருக்கோம் இந்த கம்பெனியோட ஸ்கெட்ச் மார்க் முதல்ல கொண்டு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி வண்டி தான் நமக்கிட்ட தெளிவான வண்டி தான் நம்ம இங்க ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னாவே தெளிவான வண்டி தான் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அது எல்லாத்துக்கும் தெரியும் இங்க பர்சேஸ் பண்ண கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு டென்ட் கிராச்சஸ் கூட இருக்காதுங்க இதுல பாத்தீங்கன்னா டென்ட் இருக்கும் கிராச்சஸ் இருக்கும் அதெல்லாம் எடுத்தீங்கனாவே ஒரு 10 டு 15 20000 சம்திங் செலவாகும் அதே மாதிரி நம்பர் பிளேட் சேஸ் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்ட்டா துல்லியமா இருக்கும் அந்த மாதிரி இடம்தான் ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ் எந்தவித ரஸ்டும் இல்லாத வண்டி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அது இந்த ட்ரெண்ட்ல 2 ஓனர் 3 ஓனர் 4 ஓனர் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி இல்ல நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது எல்லாமே ஒரு ஓனர் 2 ஓனர் வண்டிங்க இப்ப கம்பெனியில் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புனாங்கன்னா அந்த ஸ்டிக்கரும் கூட ரிமூவ் ஆகலைங்க யூசேஜே இல்லாத வண்டி தான் நம்ம கிட்ட நிறைய வந்துட்டு இருக்கு அதனால தெளிவான வண்டி எடுக்கணும்னா கொஞ்சம் கூட நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டாம் ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னு என்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்ப கார் எடுத்தாலும் அதர் டீட்டெயில்ஸ் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா டாடால விஸ்டாங்க சிங்கிள் ஓனர்லயே இருக்கு இது மாடல் பாத்தீங்கன்னா 2010 மாடல் நாமக்கல் நம்பர் 2 ஓனர் 2010 மாடல் ஓனர் சிங்கிளாகவும் இந்த அளவுக்கு பெயின்ஸோ இருக்கிறதும் இது பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்கும் இந்த மாதிரி வண்டி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டோரோ டிக்கியோ பேனட்டோ எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது டென்ட் கிராச்சஸ் இருக்காது சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக தைச்சு போட்டிருக்காங்க கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 1:10 தான் ஓடி இருக்கு இன்ஜின் 100% இருக்கிற வண்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடிபடாத வண்டியும் இன்ஜின் வந்து தெளிவான வண்டி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாடல்ல வந்து இப்போ இந்த ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓனர் 4 ஓனர் கிராஸ் ஆயிட்டு இருக்கு ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது ஃபுல்லு எல்லாமே ஒரு ஓனர் 2 ஓனரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடல் மட்டும் வண்டியோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணாது வண்டியோட குவாலிட்டி தான் ஊரு ஓனரு கலரு கிலோமீட்டரு அடிபட்டிருக்கா இந்த இடத்துல ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கா அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணிங்கனாவே எல்லா இடத்துலையும் ரஸ்ட் ஃபார்ம் ஆகி துரு பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி வண்டி எல்லாம் விலை கம்மி தான் அதனால் சொல்கிறேன் வண்டி எடுக்கிறதுனா நல்ல தெளிவான வண்டியாக பார்த்து எடுக்கணும் அந்த மாதிரி வண்டி தான் நம்ம நிறுத்தி வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரைஸை பார்க்காதீங்க ஒரு அடிப்பட்ட வண்டிக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30000 தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் நீங்கள் கார்ஸ்னாவே ஐஸ்வர்யா கார்ஸ் தேடி வரலாம் தெளிவான வண்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதர் டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா மாருதியில் ஈகோங்க கரூர் நம்பர் 2 ஓனர் வெறும் 93000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா டிக்கி டோர் பேனட் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது டென்ட் கிராச்சஸ் இருக்காது இன்ஜின் 100% இருக்குங்க நல்ல சீட் கவர் லெதர் சீட் கவர் மாதிரி தைச்சு போட்டிருக்காங்க நூடில்ஸ் மேட் இருக்குது வித் டேங்க் இது வந்து டேங்க் போட்டிங்கனாவே ஒரு 30 to 35000 சம்திங் இது செலவாகும் டேங்க்கும் இருக்குது நல்ல சீட் கவரும் இருக்குது ஃபுல் பம்பர் எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4.85 சொல்கிறாங்க ஒரு பேங்க் லோனே வந்து 3-3.5 சம்திங் என்னால் வாங்கி தர முடியும் வண்டி ரொம்ப தெளிவான வண்டிங்க கரூர் நம்பரு 2 ஓனரு வெறும் 93000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இந்த மாதிரி வண்டி தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் இந்த டைம் ஈகோவே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதோட இந்த வண்டியோட சேர்த்து 6 வண்டி இருக்குது அதர் டீட்டெயில்ஸ் ஈகோ ஒரு 2.5 to 5.5 வரைக்கும் புது வண்டி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது ஈகோ வேணும்னா என்னோடய பர்சனல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எங்களால் அனுப்ப முடியும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் ஸ்டாஃபுங்க ரெஸ்பான்ஸாக பதில் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் ஐட்டனுங்க இது மாடல் 2013 TN20 நம்பர் செகண்ட் ஓனரில் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 99-1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இதுவும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது டென்ட் கிராச்சஸ் இருக்காது இன்ஜின் 100% இருக்குது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 90% இருக்குங்க இது ஒரு ஃபைனான்ஸ் சீசிங் வெஹிக்கிள் இதனால் இது பெஸ்ட் ப்ரைஸுக்கு என்னால் வாங்கி தர முடியும் அதே மாதிரி ஐ10ல ஆட்டோமேட்டிக் வண்டி இருக்குது ஒரு 2009 2020 வரைக்கும் ஒரு 10 வண்டி எங்கிட்ட ஐ10 இருக்குது ஐ10னா இந்த ஒரு வண்டி தான் சாம்பிள் காமிச்சிருக்கோம் நம்ம டைம் இல்லாதனால
அதனால ஒரு வண்டி தான் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். வண்டி ஒவ்வொன்று தான் சாம்பிளுக்கு ஒவ்வொன்று தான் காமிச்சிட்டு இருக்கோம். அதனால அடிபடாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது அடிபடாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, இன்ஜின் குட் கண்டிஷன்லாம் இருக்கணும், நல்ல வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈரோட ஐஸ்வர்யா கார்ஸ் தேடி வரலாம். அது வீண் போகாது. வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம வந்து நிறையா கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் கார் இருக்குன்ட்டு. இது சின்ன சின்ன ரஸ்ட் ஃபார்மாக இருக்கும், அடிபட்டிருக்கும், இந்த சேஸில் அடிபட்டிருக்கும், இதெல்லாம் தெரியாமல் கஸ்டமர் வாங்கிடுறாங்க, விலக மீன் வாங்கிடுறாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி வண்டி எதுவுமே சேல் பண்ணுறதில்ல. அதனால தான் ஒரு 25 வருஷமாக இந்த ஃபீல்டு நம்ம நிலச்சி இருக்கிறோம். அதனால் கார்ஸ் தெளிவாக எடுக்கணும்னா, ஏன்னா உங்களோட சேமிப்பு பணத்தை, உங்கள் சேமிப்பு பணத்தை கார்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அதனால் ஒரு தரமான கார் எடுக்கணும் அப்படின்னா ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ் தேடி வரலாம். நாம் தெளிவான வண்டியை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இது வந்து நாளைக்கு நீங்கள் ரீசேல் பண்ணும் போதும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு எங்கிட்ட வாங்குற வண்டி விற்கலாம், எங்கிட்டயே கொண்டு வந்து விற்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ராபிட்டுங்க, 2014 கடைசி 2015 மாடலு, கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 110,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் கம்பெனிக்கு தான் போகும், கம்பெனி மெயின்டெனன்ஸ்லேயே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கோடா, பிஎன்டபிள்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். யூசேஜே ரொம்ப கம்மியான வண்டி, ஒரு சிங்கிள் பர்சன் ஓட்டின வண்டி. அது அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரில் சிங்கிள் ஓனரில் இருக்குது. ஒரு ஸ்கோடா ராபிட்டே ஒரு 4-5 வண்டி எங்கிட்ட இருக்குது. இது ஒரு வண்டி மட்டும் இல்லை, ஒரு வண்டி மட்டும் நம்ம சாம்பிள் காமிச்சிருக்கோம். இது வந்து ஆர்சி ஓனர்கிட்டயே இருக்குங்க, அவர்கிட்டயே நீங்கள் பேசலாம். கஸ்டமர் வந்து பிஎம்டபிள்யூவில் வேறு வண்டி எடுத்ததுனால இது கொடுக்குறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டில் இருக்கிறனால தைரியமாக வண்டி எடுக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, சிங்கிள் ஓனரில் இருக்குது, கோயம்புத்தூர் நம்பர் இருக்குது. ஸ்கோடா நிறையா பேர் லைக் பண்ணுவாங்க. ஸ்கோடாலேயே எங்கிட்ட 4-5 வண்டி இருக்குது. அதர் டீட்டெயில்ஸ் வேணால் என்னோடய பர்சனல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், 6374911316 அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸிலிருந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸ்கோடா ராபிட்டில் எத்தனை வண்டி இருக்கோ அத்தனை அனுப்ப சொல்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மாருதியில் ஈகோங்க, 2015 மாடலு, சிங்கிள் ஓனரு, ஃபேன்சி நம்பருங்க. 29 39 வெறும் 66,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, நல்ல சீட் கவர் தைச்சு போட்டிருக்காங்க, டென்ட் கிராச்சஸ் கூட இல்லைங்க, இன்ஜின் தான் ஹைலைட். வெறும் 66,000 கிலோமீட்டர் ஓடுனால இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 75% to 85% இருக்குது. இது பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% என்னால் வாங்கி தர முடியும். சீட் கவர் இப்போ தான் நியூ சீட் கவருங்க, ஒன்றும் கம்பெனி இதுவும் கூட பிளாஸ்டிக் கவரும் கூட நம்ம பிரிக்கலை. அந்த மாதிரி கஸ்டமர் நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி, உன்னமேல் உபயோகப்படுத்துகிற மைலேஜ் தான். ஆனால் அவங்க 66 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேன்சி நம்பர் கூட, சிங்கிள் ஓனர் கூட. நம்மக்கிட்ட எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னா சிங்கிள் ஓனர், சரு ஓனர், ரெண்டு ஓனரில் லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான், லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கும். லோக்கல் நம்பரில் இந்த டைம் அதிக வண்டி இருக்குது. அதனால் கார்ஸ் வேணும்னா என்னோட பர்சனல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈகோவே ஒரு 5-6 வண்டி இருக்குது. அதனால் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லா பட்ஜெட்டில் இருக்குது. 2023 கூட எங்கிட்ட இருக்குது, 2010 இருக்குது. அதனால் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே அனுப்பிடுறோம். இது பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஜைலோங்க, இது வந்து E4. இது இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும், நிறையா பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா TN60 நம்பர், ஃபேன்சி நம்பருங்க. 66-76 பார்த்தீங்கன்னா டென்ட் கிராச்சஸ் இருக்காது, வண்டி இன்ஜின் தாங்க ஹைலைட். 123-27 சம்திங் தான் ஓடி இருக்குது. இந்த வண்டி மைலேஜ் அதிகமாக 8-சீட்டரில் கிடைக்கிறனால நிறையா பேர் இது லைக் பண்ணி கேட்பாங்க. ஆனால் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவு இருக்காது, வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி, இன்ஜின், கியர் பாக்ஸ், கிளச்சு எல்லாமே நல்லாயிருக்கும், நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க, ஃபேன்சி நம்பர், லோ பட்ஜெட் வெஹிக்கிளில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. நீட் இன்டீரியர், அவுட்லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், இன்ஜின் தான் ஹைலைட். அதனால இந்த வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா ஜைலோவே எங்கிட்ட ஒரு 4-5 வண்டி இருக்குது. பர்சனல் நம்பருக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு 4 வண்டி இது ஜைலோ இருக்குது. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே அனுப்பிடுறோம். சரி, இது பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் இயான்ங்க, 2012 மாடல், 2 ஓனரு, வெறும் 69,000 கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. இந்த மாதிரி வண்டி தான் நம்மக்கிட்ட இருக்கும். 70 நம்பரு, இது எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, டிக்கியோ பேனட்டோ இதோ பார்த்தீங்கன்னா எதுவும் ரஸ்ட் இருக்காது, நல்ல சீட் கவர் இருக்குது, லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது. இயான்லேயே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 4-5 வண்டி இருக்குது. பட்ஜெட் வைஸாக நிறையா வண்டி இருக்குது. ஒரு சாம்பிளுக்கு ஒரு வண்டி தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம்.
நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் லோக்கல் நம்பர்ல லோ கிலோமீட்டர்ல சர்வீஸ் ரெக்கார்டோட எந்தவித அடிபாடும் இல்லாத வண்டி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் டயரும் 90% இருக்கும் பேட்டரியும் நல்லா இருக்கும் எடுத்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி வண்டி தான் நம்ம கிட்ட இருக்கு இது வந்து நீங்க மாடலை வச்சு நீங்க வந்து பிரைஸை நீங்க வந்து இது பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா ஒரு மாடல் வந்து பிரைஸ் குறிக்காது எந்த ஊர் நம்பர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அது சர்வீஸ் ரெக்கார்டா இந்த பேனட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கா இந்த டோர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கா இல்ல கீழே எல்லாம் அடிபட்டு ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கா இதெல்லாம் தெரியாது நம்ம அந்த மாதிரி வண்டி நம்ம கொடுக்கறது இல்ல அதனால தெளிவான வண்டி வேணும்னா ஈரோடு ஐஸ்வர்ய கார்ஸ்க்கு தேடி வரலாம் நல்ல வண்டியை எடுத்துட்டு போங்க என்ஜாய் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா மாருதியில ஏ ஸ்டார் விஎக்ஸ்ஐங்க 2012 மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பாத்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டும் கூட மங்கல அந்த அளவுக்கு வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க இந்த மாதிரி வண்டி தான் ஒவ்வொன்றும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு 60-65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் சம்திங் இது பாத்தீங்கன்னா கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலைங்க இந்த மாதிரி வண்டி ஹெட்லைட் பாத்தீங்கன்னா அப்படியே நியூ வெஹிக்கிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு இன்ஜின் ரூப் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அடிபடாத கம்பெனி பேஸ்ட் மோல் கொண்டு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி வண்டி தான் எல்லா வண்டியுமே இருக்கு கம்பெனி பஞ்சு கட்டிங் கூட எதுவுமே களைஞ்சி இருக்காது இந்த மாதிரி தெளிவான வண்டி தான் பேனட்டு டோரு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காது இந்த மாதிரி வண்டி தான் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து ப்ரைஸை கம்பேர் பண்ணாதீங்க வண்டி எடுக்கிறது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறீங்க அதனால வண்டி தரமான தெளிவான வண்டியா எடுங்க இது பாத்தீங்கன்னா இங்க கீழே அண்டர் சேஸ்லும் கூட அடிபட்டிருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாது காரை பொறுத்த வரைக்கும் இந்த பீடிங் கட்டிங் பேஸ்ட் எல்லாமே இருக்கணும் இந்த டோர் வந்து மாத்தி இருந்தாலும் கூட இது வந்து ரீசேல் பண்ண முடியாது அது உங்களுக்கு தெரியறது இல்லை ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ப்ரைஸ் வேற பக்கம் கம்பேர் பண்ணும்போது கம்மின்னு சொல்றீங்க அது கிடையாது இது பாத்தீங்கன்னா காரை பொறுத்த வரைக்கும் ரீபெயிண்ட் ஆகிருக்கக்கூடாது டோர் டிக்கி பேனட் வந்து அடிபட்டிருக்கக்கூடாது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கக்கூடாது இந்த மாதிரி வண்டி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் ஓனரில் லோ கிலோமீட்டரில் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் நம்ம அதிகமாக பாஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் 25 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்க முடியுது இது பார்த்தீங்கன்னா டயர்ஸும் 90% இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது 2012 மாடல் ஒரே ஓனரு தெளிவான வண்டி நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் தைரியமாக நம்பி வரலாம் ஈரோடு ஐஸ்வர்ய கார்ஸ்க்கு உங்களுக்கு தெளிவான வண்டியை நான் எடுத்துறேன் எனக்கு வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளாக தான் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்துகிட்டு போனவங்க அடுத்து அப்கிரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் தான் எனக்கு அதிகமாக இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற வண்டியே தெளிவாக இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்கி தரேன் அதனால தான் 25 இயர்ஸாக நம்ம வந்து இந்த ஃபீல்டில் நம்ம இருக்க முடியுது இது பார்த்தீங்கன்னா மாருதியில் எர்டிகாங்க VDI டீசல் வண்டி இந்த டீசல் வண்டி நிறுத்தினால பயங்கர டிமாண்டாக இருக்குங்க அதுவும் லோக்கல் நம்பரில் 2 ஓனரில் வெறும் 130,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத டென்ட்டு மட்டும் தான் இருக்கும் சீட் கவர் நல்லா தைச்சு போட்டிருக்காங்க இதோட வண்டியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இன்ஜின் சூப்பராக இருக்குது 8-seater அதிக மைலேஜ் கிடைக்கிற வண்டி எத்திகா அப்படிங்கிறதுனால இது நிறைய பேர் நான் லைக் பண்ணுறாங்க இந்த வண்டியை நம்ம கிடைக்கிறதே இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வண்டி நம்மக்கிட்ட ஒரு 3 வண்டி இருக்குங்க 13 தட்டியை ஒன்று இருக்குது 19 கடைசி 20 லோக்கல் நம்பர் TN36 நம்பர் ஒன்று இருக்குது அதனால் ஒரு வண்டி தான் நம்ம சாம்பிளுக்கு நம்ம காமிச்சிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா டயர்ஸும் நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது இந்த மாதிரி வண்டி ஒரு 2-3 வண்டி நம்ம எர்டிகா நம்ம கையில் இருக்குது அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் அனுப்புங்க உடனடியாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஃபுல் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம்